வெல்கம் டு மது சமையல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வின்டர் சீசனில் நம்ம வீட்டிலையே ஹாட் சாக்லேட் செஞ்சு நாமளே நம்ம கையால் செஞ்சு குடித்தா எப்படி இருக்கும்? ரொம்ப ஈஸியாக நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். அது வந்து எப்படின்னா, கொக்கோ பவுடர் வச்சு நம்ம வீட்டில் நம்ம ஃப்ராத்தியாக நம்ம ஹாட் சாக்லேட் பண்ண போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த கொக்கோ பவுடர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசானில் கூட வாங்கலாம். நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே பாலை வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு கப் அளவுக்கு ஹாட் சாக்லேட் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்க போகிற பால் வந்து நல்லா தண்ணி விடாமல் நீங்கள் திக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹாட் சாக்லேட் வந்து நல்லா நுரையோட ஃப்ராத்தியாக திக்காக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது காய்ச்சி ஆற வச்ச பால். இதில் வந்து நான் ஒரு கப் மெஷர் பண்ண போகிறேன் பாலை. இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு அந்த பாலை மெஷர் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச பால்லேருந்து கொஞ்சமாக மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த பாலில் இப்போ கொக்கோ பவுடர் போட்டு நம்ம ஒரு மிக்ஸை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ கொக்கோ பவுடர் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு கிடைக்கிது. அந்த கொக்கோலேருந்து அவங்க தயார் பண்ண பவுடர், அந்த சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு கப் ஹாட் சாக்லேட்டுக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்தா போதும். நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் இதில் சேர்த்துட்டேன். இப்போ சுகர் வந்து அந்த பவுடரில் இருக்காது, அதனால் நாம் தான் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், சுகர் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, சர்க்கரையும் சேர்த்து. இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சு நல்லா இப்படி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படியே கட்டி இல்லாமல் நீங்கள் வந்து கலந்துக்கணும். ஸ்டவ்லாம் வந்து ஆன்லேயே இல்லை, நம்ம சூடு பண்ணலை. இன்னுமே நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம சூடு பண்ண போகிறோம். இப்போ இதனால் கட்டி இல்லாமல் நல்லா உங்களுக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வர அளவுக்கு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தாக கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ஒரு கப் பால், அதை நாம் இப்போ சூடு பண்ண போகிறோம். இப்போ அந்த ஸ்டவ்வில் நான் இந்த பாலை சூடு பண்ணுறேன். இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம்ல இந்த கொக்கோ பவுடர் மிக்சர், இதை நம்ம சூடு பண்ணலாம். சிம்லையே நீங்கள் வச்சுக்கணும், ஏன்னா இது கொக்கோ பவுடர் அப்படிங்கிறனால உங்களுக்கு டக்குன்னு கருகிடும். அதனால் சிம்ல வச்சுக்கோங்க. நல்லா சிம்ல வச்சு பாருங்கள், நான் கை விடாமல் கிளறிட்டே இருக்கேன். இப்போ பாருங்கள், அது லைட்டாக சூடானதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா பட்டைப்பொடி சேர்க்க போகிறேன். இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பட்டைப்பொடி பிடிச்சா மட்டும், அந்த ஃப்ளேவர் பிடிச்சா மட்டும் சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் நான் அந்த பட்டைப்பொடி சின்னமன் பவுடர் வந்து சேர்க்குறேன். நம்ம அங்கே இப்போ அந்த சைடு வச்ச பால் வந்து காஞ்சிருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த காய்ச்சின பாலை இந்த கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா நுர வர வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம எப்படி வந்து, நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த கேப்பச்சினோ வந்து நான் சொல்லியிருக்கேன், எப்படி நம்ம வீட்லேயே கேப்பச்சினோ திக்கான இந்த மாதிரி ஃப்ராத்தியான கேப்பச்சினோ எப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பேன், அதே மாதிரி தான் இந்த மாதிரி பாலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரேடியாக நீங்கள் பாலை ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நுரை வந்து ஃபுல்லாக வராது. அதனால தான் நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க சொல்கிறேன். நீங்கள் பீட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட பண்ணலாம். அந்த எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதில் பண்ணலாம். இப்போ அது இல்லாதனால நான் கையிலே இப்படி பண்ணுறேன். பாருங்கள், நல்லா நுரை வருது. நான் எப்படி ஸ்டிர் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து இப்படி சர்க்குலர் மோஷனில் ஸ்டிர் பண்ணலை. நான் வந்து இப்படி இசட் மாதிரி ஜிக்ஸாக்காக இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணுறேன். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ராத்தியாக வரும். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டிர் பண்ணுறதுல தான் இருக்குது. இது முடிச்சிட்டோம், நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான் நம்ம கிளாஸில். நீங்களும் இந்த ஈஸியான ஹாட் சாக்லேட்டை உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.